हेलो फ्रेंड्स எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு கனகதாரா இன்னைக்கு வந்து நம்மளுடைய கிச்சன்ல சிக்கன் நக்கெட்ஸ் பண்ண போறோம் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லான ரொம்ப கிறிஸ்பியான சிக்கன் நக்கெட்ஸ் வந்து நம்ம நிறைய விளம்பரங்கள்ல பாத்துறோம் இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியுமா இது கூட வந்து என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் போடுவாங்க அப்படினு நிறைய தடவை நான் கூட நினைச்சிருக்கேன் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க நம்ம வீட்ல இருக்க சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அதே மாதிரி கலர்ஃபுல்லான சிக்கன் நக்கெட்ஸ் வந்து நம்ம வீட்லயே பண்ணலாம் வாங்க நம்ம கிச்சன்ல சிக்கன் நக்கெட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் चिकन नगेट्स पड़े ब्रेड क्रम्स रेडी पड़नों अद्क वो ना आर स्लाइस ब्रेड वचर फर्स्ट कॉर्नर कट पड़ी इतना चिना चिना पीससा कट पड़ा कट पड़े और मिक्सि जार कट ब्रेड पीसस् मिक्सें इत वो इतकू आरेंज फुट कलर वो स्पून आड पड़ी आड पड़े वो मिक्स वह अरे ब्रेड क्रम्स வந்து இந்த அளவுக்கு தரு தருன்னு அரைச்சா போதும் ரொம்ப நைஸா அரைக்க வேண்டியது இல்ல இது வந்து நம்ம ஒரு panல போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா நம்ம நக்கெட்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியா வரும் ஒரு ப்ளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நக்கெட்ஸ் பண்றதுக்கு 3 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துர்க்கேன் இது வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம்250 ग्राम बोनलेस चिकन வந்து நான் இப்ப கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இத வந்து நம்ம பிரெட் கூட சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் கூட 1 ஸ்பூன் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் மிளகு தூள் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இது வந்து மிக்ஸில வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப அரைச்ச சிக்கன் எல்லாம் வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது கூட வந்து கொஞ்சமா ஆயில் விட்டு சாஃப்ட்டா பிசைஞ்சுக்கலாம் இது நல்லா பிசைஞ்சாச்சு இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்ச சிக்கனை வந்து ப்ளைன் சர்வீஸ்க்கு மாத்திட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு திக் பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நக்கெட் ஸ்கோர் பண்றதுக்கு 3 ஸ்பூன் கார்ன் ஃப்ளோர் ஆட் பண்ணி கொஞ்சமா வாட்டர் விட்டு கலக்கி வெச்சுக்கலாம் இன்னொரு பவுல்ல ஒரு முட்டை எடுத்துக்கலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஒரு காச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம் मिक्स பண்ணிக்கலாம் நல்லா நக்கெட்ஸ் எல்லாம் கோட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கார்ன் ஃப்ளோர்ல வந்து டிப் பண்ணி எடுத்துட்டு ரெண்டாவது வந்து எக்ல டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பிரெட் கிரம்ஸ்ல டிப் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா எல்லா பக்கம் நல்லா வந்து கிரம்ஸ் எல்லாம் வந்து நல்லா கோட் ஆகுற மாதிரி வெச்சுக்கோங்க எடுத்து எல்லா பீசஸும் கோட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது வந்து 30 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசர்ல வெச்சிரலாம் 30 மினிட்ஸ் ஆயிருச்சுங்க இப்போ நக்கெட்ஸ் எல்லாம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நக்கெட்ஸ் பொரிக்கிறதுக்கு வந்து நான் எப்பவுமே வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்றேன் இது வந்து நற்பவி எங்களுடைய ஓன் பிராண்ட்ங்க ஆயில் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது சுத்தமான ஆயில் அப்படிங்கறதனால இந்த மாதிரி கண்டிப்பா நொர வருங்க ஸ்டவ் வந்து சிம்லயே வச்சு நீங்க இது எல்லாமே பொரிச்சு எடுங்க ஏனா கொஞ்சம் ஹைல இருந்ததுனா மேலே பூரா கரிஞ்சு போயிடும் உள்ள வந்து சிக்கன் வேகாம இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான எல்லாத்துக்கும் பிடிச்ச சிக்கன் நக்கெட்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சுங்க நம்ம வீட்ல செஞ்ச இந்த சிக்கன் நக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்பறேன் இதே மாதிரி வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க
நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பாக்ஸ்ல வந்துடும் மீண்டும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை எல்லாரத்தையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பை